உலகத்திலேயே த பெஸ்ட் அஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? பல கோடி பேர் அதை ஃபாலோ பண்ணி அற்புதமான மாற்றத்தை அவங்களுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? சரி, இதை திரும்ப திரும்ப நம்ம பயன்படுத்தி நம்மளும் அற்புதமான மாற்றங்களை உருவாக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இந்த மூணு விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா, யாருக்கெல்லாம் அஃபர்மேஷன்ஸ் கேட்குறது ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு, யாரெல்லாம் எதை கற்றுக்கிட்டாலும் நான் எதுவுமே கேட்டு கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக. குறிப்பாக சொல்லப்போனால் மூணு டைப் ஆஃப் பர்சனாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஆடிட்டரி பர்சனாலிட்டி, அவங்களுக்கு தான் இந்த அஃபர்மேஷன் அபரிமிதமாக வேலை செய்யும் அப்படிங்கிறவங்களுக்காக. இதை பற்றின தனியாக ஒரு வீடியோ ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது. தேவைப்படுறவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை முதல்ல பார்த்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள். சரி, இந்த வீடியோவில் த அஃபர்மேஷன், த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அஃபர்மேஷன், மூணு அஃபர்மேஷன்ஸை பற்றி நம்ம பார்க்கறோம். வாங்க பார்க்கலாம். சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய அஃபர்மேஷன்ஸ்லாம் என்ன சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா, நிறைய வார்த்தைகள், நிறைய வரிகள், நிறைய பேராகிராஃப் வடிவில் அது கொடுக்கப்படுது. இப்போ நம்ம அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு சில சிக்கல்கள் இருக்குது. அதை உட்காந்து கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாலும் ரொம்ப நேரம் கேட்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ஆள் மனம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவுமே தயங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். சரி, இதை மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? குறிப்பாக எல்லாத்துக்கும் எளிமையான ஒரு அஃபர்மேஷன் ஸ்டைலாக இருக்கணும். எப்பவுமே அது இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போது ஒரு விஷயம் எனக்கு தேவை அப்படின்னா, அந்த விஷயத்துக்காக ஒரு அஃபர்மேஷன் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அந்த விஷயம் கிடைச்சதுக்கப்புறம் இன்னொரு அஃபர்மேஷன்ஸ் நம்ம உருவாக்குறோம். திரும்பவும் அதை வந்து ஆள் மனதில் பதிய வைக்கிறதுக்கும் அதை நம்ம பழக்கப்படுத்திக்கிறதுக்கும் ரொம்ப சிரமப்படுறோம். இதெல்லாமே தவிர்த்துட்டு என்றைக்குமே பயன்படுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு அஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா அது இன்றைக்கும் பயன்படும், நாளைக்கும் பயன்படும், எப்பவுமே பயன்பட்டுக்கிட்டு இருக்கும். அதனுடைய பலன்கள் அபரிமிதமான பலன்கள் நம்மளுக்கு கொடுக்கும். இதுதான் பல லட்சக்கணக்கான பண கோடிக்கணக்கான பேர்கள் இதை ஃபாலோ பண்ணி தான் இன்னைக்கு வரைக்குமே வெற்றி அடைந்து கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, அஃபர்மேஷன்ஸ் உண்மையிலே வெற்றி தருதா அப்படின்னா, நான் ஒரு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அஃபர்மேஷன்ஸை பற்றின ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். இதை நீங்கள் எப்படி நடக்கும்போது ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதாக சொல்லியிருந்தோம். எனக்கு கிடைச்ச ஒரு டெஸ்டிமோனியல் என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு அதை ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களுக்கு வேலை கிடையாது, அவங்க ஐஎம் வெல்த்தி அப்படிங்கிற அந்த விஷயத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. தினமும் ஒரு அரை மணி நேரம் அதை குறித்து சிந்தனை பண்ணிவிட்டு அதை குறித்து சொல்லிகிட்டே நடைப்பயிற்சி மேற்கொள்கிறாங்க. அடுத்த ஒரு மாதங்களில் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க ஒரு இடத்துல வேலை கிடைக்குது, 30,000 ரூபா சம்பளத்துக்கு வேலை கிடைக்குது, அவங்க போய் ஜாயின் பண்ணுறாங்க. அடுத்த ஒரு 6 மாத காலங்களில் அவங்களுக்கு திருமணம் நிச்சயமாகுது, அவங்க ஒரு மாபெரும் செல்வ செழிப்பான குடும்பத்தில் அவங்க இது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கேட்குறதுக்கு. இதில் என்ன சார் இருக்குது பெரிய விஷயமா அப்படின்னு, இப்போ நம்மளுக்குள்ளே என்ன சிக்கல் இருக்குன்னா, நான் இப்படி தான் வெல்த் கிரியேட் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கண்டிஷன்ஸ் வைக்கிறோம். அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் ரொம்ப கிளியராக ஓப்பனாக இருக்கக்கூடிய சில ஸ்டேட்மெண்ட் அபரிமிதமான பலன்களை கொடுக்குது. சரி, இப்போது நம்ம பெஸ்ட் அஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது எமிலி கூ சொல்லக்கூடிய, எவ்ரி டே இன் எவ்ரி வே ஐ எம் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். இதை நீங்கள் தமிழில் கூட நீங்கள் ஃபார்ம் பண்ணி சொல்லலாம். இது எதற்காக அப்படின்னா, இதில் வந்து குறிப்பிட்ட ஒரு இலக்கு கிடையாது. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை குறித்து நம்ம சிந்தனை செய்து விட்டு இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தினா போதுமானது. எவ்ரி டே இன் எவ்ரி வே ஐ எம் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். இதை எப்படி பயன்படுத்தலாம், அபரிமிதமான மாற்றங்கள் எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா, தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே இந்த வார்த்தையை ஒரு 10 முறை நம்ம சொல்வதிலிருந்து நம்ம தொடங்கலாம். ரொம்ப சிம்பிள். இதை நீங்கள் அன்னைக்கு எந்திரிச்ச உடனே சொல்லிக்கொண்டு இதை ஆரம்பிச்சிங்கன்னா, அந்த நாளை தொடங்கும் பொழுது அபரிமிதமான சில மாற்றங்களை உருவாக்க முடியும். இதை நான் ஆல்ரெடி ஒரு டெஸ்டிமோனியல் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 80-85% என்னுடைய ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு அஃபர்மேஷன்னால். இதை நீங்களும் ஃபாலோ பண்ணலாம், நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாகும். இரண்டாவது அஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, கிறிஸ் பிரெட்டிஸ் அவர்கள் சொல்லி கொடுக்கப்பட்ட, எனக்கு நிகழ்கின்ற எல்லா நிகழ்வுகளும் எனக்கு நன்மையே தருகின்றன அப்படிங்கிற இந்த அஃபர்மேஷன்ஸ், இது ஒரு மாபெரும் புரிதலை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது எப்போ நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம இடையில் நாட்களுக்கு இடையில் எந்தெந்த ஒரு நிகழ்வுகள் நடக்குதோ, நல்ல நிகழ்வுகள்,
இல்லை தேவையில்லாத நிகழ்வுகள், நம்மளுக்கு சிக்கல் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள், இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நம்மளுக்குள்ளேயே சொல்லிக்க வேண்டிய ஒரு அஃபர்மேஷன்ஸ் ஸோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு சிறு மண் துகளை கூட தேவையில்லாமல் உருவாக்கியதில்லை அப்படிங்கிறது தான் அடிப்படை நாதம். அப்போ ஒரு மண் கூட தேவையில்லாமல் உருவாக்கலை அப்படின்னா ஒரு மாபெரும் நிகழ்வு, மாபெரும் அது இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், சில காலத்தில் சிரமமாக இருக்கலாம், அது எப்படி தேவையில்லாமல் நம்மக்கிட்ட வரும்? அது வந்துச்சுன்னா அதன் மூலமாக இந்த பிரபஞ்சம் ஒரு செய்தியை நம்மக்கிட்ட சொல்லுது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய தத்துவமாக அவர் சொல்கிறாரு. இது நான் அதிக முறை பயன்படுத்திகிட்டு இருக்கிற ஒரு அஃபர்மேஷன்ஸ். இது எப்பெல்லாம் நீங்கள் அதிகமாக பயன்படுத்தலாம் அப்படின்னா எந்தெந்த நிகழ்வுகள் நீங்கள் பார்க்குறீங்களோ அந்தந்த நிகழ்வுகள் எல்லாமே உங்களுடைய நன்மைக்கே அப்படிங்கிற மாபெரும் புரிதலில் நீங்கள் சொல்லக்கூடியது தான். ஒரு சில நிகழ்வுகள் நம்மளுக்கு தேவையில்லாதா இருக்கலாம், அதை அப்படியே புறக்கணிக்காமல் ஒரு சில மனிதர்கள் நம்மளுக்கு சில துன்பங்களையும் கொடுக்கலாம், அதை அப்படியே புறக்கணிக்க தேவையில்லை. ஏன்னா அந்த நபர்கள், அந்த நிகழ்வுகள் உருவாவதற்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருடங்கள், பல ஆயிரக்கணக்கான ப்ராசஸ் அதுக்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த மனிதரை நீங்கள் புறக்கணிப்பதனால், அந்த நிகழ்வுகளை நீங்கள் புறக்கணிப்பதனால் இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய அந்த ப்ராசஸவே நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதையும் ஏற்றுக்கொண்டு எனக்கு நிகழும் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் எனது நன்மைக்காகவே நிகழ்கிறது அப்படிங்கிறத அஃபர்மேஷன்ஸ். இது எப்போ வேணாலும் நீங்கள் சொல்லலாம், இதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கிடையாது. ஒவ்வொரு நாள் ஈவெண்ட்லேயும் ஒவ்வொரு நிகழ்வுலையும் ஒவ்வொருத்தரை பார்க்கும் பொழுதும் ஒவ்வொருத்தர்கிட்ட பேசி முடித்ததும் இதை நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிறது தான் இந்த அஃபர்மேஷன்ஸோட ஒரு அடிப்படை விதி. இது எப்போ வேணாலும் பயன்படுத்தலாம், அபரிமிதமான மாற்றத்தை நிச்சயம் உருவாக்கும். அடுத்தது மூணாவது வகையான அஃபர்மேஷன்ஸ், ஜாய் விட்டல் அண்ட் ஹியூ லென் அப்படிங்கிற மிகப்பெரிய அறிஞர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான அஃபர்மேஷன்ஸ். ஹோ போனோம் அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரி, இதில் என்ன இருக்குது அப்படின்னா குறிப்பிட்ட நாலு வார்த்தைகள். இந்த நாலு வார்த்தைகள் எதற்கு வேண்டுமானால் நீங்கள் பயன்படுத்தலாம், எப்படி வேண்டுமானால் பயன்படுத்தலாம். அது என்ன அப்படின்னா, ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படிங்கிற இந்த நாலு வார்த்தைகள். இது நீங்கள் தமிழில் உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாள் இறுதி நம்ம தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடம் உட்கார்ந்து இந்த விஷயத்தை சிந்தனை செய்வது தான் இந்த அஃபர்மேஷன்ஸில் ஒரு ஸ்டைல். சரி, இதில் நிறைய வகைகள் ஃபாலோ பண்ணப்படுது. இப்போ உதாரணத்துக்கு பணம் வேணுமா, அந்த பணத்தை சிந்தனை செய்து விட்டு இந்த நாலு வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்வது. சரி, உறவுகளில் பிரச்சனையா, அந்த நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இந்த நாலு வார்த்தைகளை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் இருக்குது. சரி சார், எனக்கு இந்த மாதிரி எந்த சிக்கலும் இல்லை, என்னோடய வாழ்க்கையை ஒவ்வொரு தடவையும் மேன்மை அடைந்து கொண்டே வரணும் அப்படின்னா நம்மளை நினைத்து கொண்டு இந்த அஃபர்மேஷனை நம்ம திரும்ப திரும்ப ஒரு 10 முறை 21 முறை நம்ம உச்சரிக்கும் பொழுது அபரிமிதமான மாற்றங்களை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த அஃபர்மேஷன்ஸ். இந்த மூணு அஃபர்மேஷனும் பல ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி இது பெட்டர் ரிசல்ட்டை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பல ஆயிரக்கணக்கான டெஸ்டிமோனியல்ஸ் இருக்குது. அதனால் நம்ம ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை குறித்து அஃபர்மேஷன்ஸ் கிரியேட் பண்ணி அந்த பிரச்சனை முடிந்ததுக்கப்புறம் திரும்பவும் இன்னொரு அஃபர்மேஷன்ஸை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய இந்த அஃபர்மேஷனை நமக்கு தேவையான வழிகளில் எப்பொழுதுமே பயன்படுத்தி கொண்டு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் மிக அற்புதமான ஒரு செய்தி. சரி, இந்த வீடியோ முடிவில் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நீங்கள் எந்த அஃபர்மேஷன்ஸ் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலும் அந்த அஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு தேவையோ இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.